ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓசூர் அம்மன் ஆலயத்தில் பெரியவா தங்கியிருந்தார்கள். கோயிலுக்கு வெளியே ஒரு எருமை மாட்டு வண்டி வந்து நின்றது. அதை ஓட்டிக்கொண்டு வந்தவள் ஒரு லம்பாடி பெண். அவள் புருஷனுக்கு கடுமையான காய்ச்சல், வாந்தி, பேதி. அவனை தான் அந்த வண்டியில் அழைத்து வந்திருந்தாள் அந்த பெண். மகா பெரியவா அனுகிரகம் செய்தால் தன் கணவன் உயிர் பிழைப்பான் என்ற நம்பிக்கையுடன் வந்திருந்தாள். அவளுடைய நம்பிக்கை என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க உங்க வனமாலி சேனல. வண்டியில் படுத்திருந்த தன் புருஷனை ஒரு குழந்தையை தூக்குவது போல் அலாக்காக தூக்கி கொண்டு வந்து பெரியவா முன்பு தரையில் கிடத்தினான். இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு காரே பூரேன்னு ஏதோ பாஷையில் பிரார்த்தித்தாள். பெரியவா உடனிருந்த தொண்டர்களிடம், இந்த லம்பாடிக்கு எவ்வளவு பதிபக்தி பாரு, புருஷனை தான் ஒன்றியாகவே தூக்கி கொண்டு வந்திருக்காளே, பகவான் இவளுக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறான். சத்யவான் சாவித்ரி கதை புராணத்தில் படித்திருக்கிறோம், இவளும் சாவித்ரி தான். ஆனா நான் என்று மெல்லிய முறுவலுடன் சொல்லும் போதே, யமன் இல்ல, யமனுக்கு யமன், கால காலன் என்று ஒரு தொண்டர் சொல்லி முடித்தார். பெரியவா மிக்க கனியுடன் ஒரு ஆரஞ்சு கனியை அளித்து அனுகிரகம் செய்தார்கள். மறுநாள் லம்பாடி பெண்ணும் புருஷனும் நடந்து வந்து மகா பெரியவாவை தரிசனம் செய்தார்கள். முந்தைய நாள் பிழைப்பானா அப்படின்னு இருந்த புருஷன் இன்றைக்கு உற்சாகமான நடையுடன் வந்து நமஸ்காரம் செய்தான். லம்பாடியோ தேவுடு தேவுடுன்னு ஆனந்த கண்ணீருடன் நன்றி சொல்லி நமஸ்காரம் செய்தாள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, மும்மூர்த்திகளின் அவதாரமான குரு மேல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க. லம்பாடி பெண்ணுக்கு இருந்த நம்பிக்கை கூட நமக்கு இல்லை. ஏதோ சின்னதா அப்பப்ப சந்தேகம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. மகா பெரியவா அந்த சந்தேகத்தெல்லாம் போக்கி திடமான நம்பிக்கைய கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். நன்றி.